வழியாக இணைந்திருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சுகளுக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து குவைத் நாட்டிற்கு வரும் அனைவருக்கும் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து மெடிக்கல் பரிசோதனை எடுத்து கொடுக்கணும். அதை பற்றின வீடியோ தான். வாங்க இணைங்க, வீடியோ பார்க்கலாம். ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழிக்கோட்டில் வந்து நிபா வைரஸ் வரைய இருக்கனால தான் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபார்ம் தான், இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இது வந்து புதுசாக வர்றவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள லோக்கல் அட்ரஸ் எழுத வேண்டியிருக்கும். அந்த லோக்கல் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து லோக்கல் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அந்த லோக்கல் அட்ரஸை வந்து கொடுக்கணும். அது தெரியாதவங்க கேட்டு யார்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டயாவது கேட்டு கண்டிப்பாக எழுதி ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்து அப்படி இந்த ஃபார்ம் தான், இந்த ஃபார்மில் வந்து மெடிக்கல் சென்டர் லிஸ்ட்டெல்லாம் இருக்கும். எந்த இடத்துலேருந்து நீங்கள் மெடிக்கல் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் இருக்கும். இதில் வந்து 3 நாளைக்குள்ள நீங்கள் இந்த இடத்துக்கு போய் 3 நாளைக்குள்ள வந்து மெடிக்கல் எடுத்து சப்மிட் பண்ணியிருக்கணும். சப்மிட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3 நாளுக்கு மேலே தாண்டிருச்சுன்னா உங்களுக்கு 50K ஃபைன், இல்லைன்னா 1 மாதம் வந்து ஜெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் அந்த நிபா வைரஸ் இருக்கிறனால அந்த ஒரு இதனால தான் இப்போ வந்து புதுசாக வந்து செக்கப் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் வந்து எல்லாருமே வரவங்க, இந்தியாவிலேருந்து வரவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து 3 நாளைக்குள்ளே வந்து மெடிக்கல் எடுத்து கொடுத்துருங்க. அதில் வந்து லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருவாங்க, ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி ஒரு தகவல் பரப்பிட்டுருக்கு. இந்தியாவுக்கு போக முடியாது அப்படின்னு அங்கேருந்து வரவங்களுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வர்றதுக்கு இல்லை. ஆனால் வந்து இந்த மெடிக்கல் பரிசோதனை மட்டும் கண்டிப்பாக எடுத்து கொடுத்தா ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. குவைத் நாட்டிலிருந்து வரும் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. நம்மளோட வீடியோஸ் புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் மறந்துடாம கிளிக் பண்ணி இன்னொரு புத்தம்புது தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் தமிழ் டாக் தோழர். ட்ரெயிலர் தெரியும் வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா அந்த வீடியோக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள், அதையும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.